நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்க போது, புதுமையாக இருக்க போது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. உங்க ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க கூகுள் போட்டோஸ் எல்லாம் பயன்படுத்துவீங்களா? வழக்கமா இந்த கூகுள் போட்டோஸ் எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய மெமரிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கூகுள் போட்டோஸ் நமக்கு வழங்குறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த போட்டோலாம் இருக்குல்ல, அதுல ஒரு சில போட்டோல தேவையில்லாத, அதாவது அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது நீங்க எடுத்த போட்டோல தேவையில்லாத சில பொருட்கள் வந்து அந்த போட்டோல எடுத்திருக்கேன். அவங்க மட்டுமே உங்களை குரூப்ல ஆட் பண்ண முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரும் உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்களுடைய குரூப்ஸில் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. முடிஞ்சால் அதை தனித்தனியாக நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச முத்தான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு, எது பிடிச்சிருக்கோ அதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, நல்ல ரீதியில கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிக்கோங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.